அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஜனவரி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கோவிந்தப்பேரி, ஓகேவா, கோவிந்தப்பேரியில் தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர், ஓகே, எங்கே, கோவிந்தப்பேரியில் தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் பிஹெச் பாண்டியனோட திருவுருவ சிலையும் மணிமண்டபத்தையும் தமிழக அரசு திறந்து வைத்துள்ளது, ஓகேவா. இதை திறந்து வச்சவங்க யாருன்னா, தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் சேர்ந்து இதை திறந்து வச்சாங்க, ஓகே. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அஸ்ஸாம் அரசு, இதை வந்து கொண்டு வர மாநிலம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் அரசு, பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ₹100 ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்கிறாங்க, ஓகே. எங்கே, எந்த அரசு, அஸ்ஸாம், பெண் குழந்தையோட கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ₹100, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா, மணிப்பூர் மாநில அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு உதவும் வகையில், ஓகே, ரிட்டையர்டானவங்களுக்கு உதவுற வகையில் எம் பென்ஷன் என்ற மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ளது, ஓகேவா. எம் பென்ஷன் அப்படிங்கிற மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ளது, ஓகே. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்த நியூஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நியூஸு. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம், ஓகே, ஆந்திர மாநிலத்தில் அனைவருக்கும் வீடு, ஓகேவா, அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், அதுக்காக அனைவருக்கும் வீடு வழங்க அம்மாநில அரசு பெடலஹிண்டரி, ஓகே, பெடலஹிண்டரி இல்லு அப்படின்னு, பெடலஹிண்டரி இல்லு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை, அதாவது திட்டம்னா இது வீட்டுமனை, ஓகே, வீட்டுமனை, வீடு கிடையாது, வீட்டுமனை விநியோக திட்டத்தினை கொண்டு வந்திருக்கு, ஓகேவா, வீட்டுமனை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, எங்கேனா ஆந்திர மாநிலத்தில், ஓகே. இது ரிலேட்டடான ஒரு ரெண்டு ஜென்ரல் ஜிகே பார்க்கலாம். என்ன ஜிகேனா, நம்ம ஆல்ரெடி பார்த்து பார்த்திங்கன்னா, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, நம்ம வந்து நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸில் இதை தான் பார்த்தோம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஓகே. அந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட தொகுப்பு வீட்டிற்கு, ஓகே, ஒதுக்கப்பட்ட தொகுப்பு வீட்டிற்கு டேஸ் சதுரடி மற்றும் அரசு ஒதுக்கீடு எவ்வளவு, இதுதான் க்வெஸ்டின். அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்கு, அது என்னென்னா கிராமப்புறத்துலேயும் இருக்குது, நகர்ப்புறத்துலேயும் இருக்குது, ஓகேவா. இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய தொகை எவ்வளவு, எவ்வளோ அளவு அப்படிங்கிறது, இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட க்வெஸ்டின், ஓகேவா, டிஎன்பிசியில் கேட்ட க்வெஸ்டின். ஸோ அது இது என்ன அப்படின்னு கேட்டாங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் சி, ஓகே, 269 சதுர அடி, அதுக்காக வழங்கக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா 170,000 ரூபா, ஆ 170,000 ரூபா. இது வந்து 2016-17, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னால் எப்போ வரேன்னா, நான் இது வந்து மத்திய அரசு வழங்கும் தொகை, ஓகேவா. இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா, ரீசன்னா ரொம்ப நாள் இல்லை, இப்போ கடந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா, டிசம்பரில் வந்து தமிழக முதல்வர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, அதாவது நம்மளுக்கு பொங்கல் பரிசு அறிக்கை வெளியிட்டாங்க பார்த்திங்களா, அதே டைமிங்கில் இந்த திட்டத்திற்கு தமிழக சார்பில் கூட 70,000 ரூபா அதிக, ஓகேவா, இப்போ கூட அதிகபட்சமாக கூட 70,000 ரூபா கொடுக்குறதா தமிழக அரசு வந்து அறிவித்தாங்க. ஸோ இதனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, மொத்த தொகை வந்து 240,000 ரூபா ஆயிருக்கு, ஓகேவா, ஓகே. இது எப்போம்னா, இந்த டிசம்பர் 2020 டிசம்பர் ஐ திங்க் டிசம்பர் 22 நினைக்கிறேன், அந்த டைமில் அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்ன வெளியிட்டாங்கன்னா, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு தமிழக சார்பில் கூட 70 அதிகபட்சமாக 70,000 ரூபா கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க, ஓகே. இந்த திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2015, ஓகே, இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது. 2015 இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, ஓகே. இதுக்கு மத்திய அரசோட பங்கீடு எவ்வளோன்னா 170,000 ரூபா 269 சதுரடி, ஓகே. இப்போ மாநில அரசு அதுக்கு எக்ஸ்ட்ரா 70,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இது கீழே பார்த்தீங்கன்னா, இது மத்திய அரசு ஸ்கீம், ஓகே, வீடு சம்மந்தமான ஸ்கீம். அதேமாதிரி மாநில அரசு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாலேயே மத்திய அரசுக்கு முன்னாலேயே, அதை எப்படி சொல்கிறதுனா, 2011 இந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. 2011-12 என்ன ஸ்கீம்னா, முதலமைச்சரின் சூரிய ஒளி மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம், ஓகேவா. இந்த திட்டத்துக்கு எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 300 சதுரடி 210,000 ரூபா வழங்குறாங்க, புரியுதா. ஸோ அப்போது வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸோட ரெண்டு ரிலேட்டடான ஜிகே பார்த்தாச்சா, என்னென்னா ஆந்திர அரசு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க வீட்டுமனை,
ஓகே, இதே மாதிரி வீடு வழங்குறதுக்கு மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டம் இது. இது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, அது நகர்ப்புற திட்டம் கிராமப்புற திட்டம் ரெண்டு இருக்குது. தமிழக அரசு மேற்கொள்ளும் திட்டம்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம் அவர் திட்டம் கொண்டு வராங்க. அதுக்கான எவ்வளவு அரசு ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா 210,000 ரூபா 300 சதுரடி. ஓகே, இதேமாதிரி கொஸ்டின் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம், அதனால் இதை கொஞ்சம் டீப்பாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாமா? அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசிற்கு சிறப்பு சலுகை விலையில் முதலில் வழங்கிய 10 கோடி டோஸ் ஓகே 10 கோடி டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசியை வந்து ரூபாய் 200 என்று வழங்கப்பட்டுள்ளதாக சீரம் நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார். ஓகே, திரும்ப திரும்ப வருது நம்மளுக்கு அடிக்கடி நியூஸில், கோவிஷீல்டு அப்படிங்கிற தடுப்பூசியை வந்து நம்ம ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசின்னு சொல்லலாம். இதை இந்தியாவில் கொண்டு வரவங்க யாருன்னா சீரம் நிறுவனம். ஓகே, இதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ சீரம் நிறுவனம் கொண்டு வரக்கூடிய தடுப்பூசி என்னென்னா கோவிஷீல்டு, பயோடெக் நிறுவனம் கொண்டு வரக்கூடிய தடுப்பூசின்னா கோவாக்சின். ஓகே, ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த தடுப்பூசியை வந்து ஒரு தடுப்பூசி 200 அப்படிங்கிற ரேட்டில் வந்து மத்திய அரசுக்கு கொடுத்துருக்கதா சீரம் நிறுவன தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தின் அதாவது ஜனவரி 4 வந்து குஜராத்தின் சூரத்தில் ஓகே குஜராத்தோட சூரத்தில் இந்தியாவின் முதலாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான மையம் ஓகேவா, மைக்ரண்ட் ஒர்க்கருக்கான ஒரு செல் ஓகே, முதலாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான மையம் எங்கே துவங்கப்பட்டுள்ளதுன்னா குஜராத்தின் சூரத்தில் துவங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்னால் வேறு ஒன்றும் இல்லை, இங்கேருந்து வேறு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணுறது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருப்போம், மும்பையில் போய் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதேமாரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான மையம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா குஜராத்தின் சூரத். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டை மாநிலங்கள் எதிர்கொள்ள 10வது தவணையாக. ஓகே, இதான் முக்கியம், அதுதான் கேட்குறோம். ஏன்னா இப்போ வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் பொருளாதாரம் ரிலேட்டடான க்வெஸ்சன் நிறையா வருது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. 10வது தவணையாக மத்திய அரசு எவ்வளோ வழங்கியது அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இந்த ஜிஎஸ்டியை பற்றி நிறைய க்வெஸ்சன் வருது. ஸோ ஜிஎஸ்டிக்கு வந்து 10வது தவணையாக மத்திய அரசு மாநிலங்களுக்கு எவ்வளோ வழங்கியது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது 6,000 கோடி. ஓகே, சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டை மாநிலங்கள் எதிர்கொள்ள 10வது தவணையாக 6,000 கோடியை மாநில அரசுகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் வழங்கியது. ஓகே, அடுத்த நியூஸ் அதே தான் பார்த்திங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாகியில் கரோனா தடுப்பூசி முதன் முதலில் எங்கன்னா பிரிட்டனில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. ஓகே, இன்னும் தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தளவில் அவசர காலத்தில் பயன்படுத்தலாம்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. சாரி, அவசர காலத்தில் பட் ஆனால் பயன்பாட்டுக்கு வரலை. ஆனால் ஃபஸ்ட்டு பயன்பாட்டுக்கு எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா பிரிட்டனில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தடுப்பூசி மொதல் யாருக்கு போட்டாங்கன்னா பிரையன் பிங்கர் அப்படிங்கிற ஒரு மூதாட்டிக்கும், அதுக்கப்புறம் டிரைவர் ஹவுலட் ஆசியருக்கும், பொல்லாட் என்ற மருத்துவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாகியில் கரோனா தடுப்பூசி இந்த இது வந்து இந்தியாவுக்கு வரும்போது என்ன பேரில் வருதுன்னா கோவிஷீல்டுங்கிற பேரில் வருது. இதை கொண்டு வர நிறுவனம் யார்னா சீரம் அப்படிங்கிற நிறுவனம். ஓகே, அடுத்து இந்திய வம்சாவளி வழக்கறிஞர் விஜய் சங்கரை ஓகேவா விஜய் சங்கரை அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற இணை நீதிபதி பதவிக்கு ஓகேவா மேல்முறையீட்டு நீதிமன்ற இணை நீதிபதி பதவிக்கு டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். ஓகே, இதுதான் நியூஸு. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்க்கலாமா? அடுத்த நியூஸ் மற்றும் ஃபைனல் நியூஸ் தான் கடைசி செய்தி. என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய சித்தா தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு 2021 பொறுத்தளவில் ஜனவரி 2 வந்து இந்த தேசிய சித்தா தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதுக்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் என்ன கருப்பொருள்னா கோவிட் நைன்டீன் சித்த மருத்துவம். இதுதான் இந்த வருடத்துக்கான கருப்பொருள். ஓகே, ஃபஸ்ட்டு தேசிய சித்தா தினம் எப்போ கொண்டாடினாங்கன்னா ஜனவரி 4, 2018. ரெண்டாவது சித்தா தினம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா டிசம்பர் 26, 2018. அதே தான் மூணாவது வந்து ஜனவரி 13. ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் மாறிக்கிட்டே இருக்குன்னா, இந்த
அதாவது சித்தா தினம் வந்து எதுக்கு எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அகத்தியரி. அவர் பிறந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, பிறந்த நட்சத்திரமா ஆயுள்ய நட்சத்திரம், தோன்றிய நாள். ஸோ இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு நாளில் தோன்றும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தேசிய சித்தா தினம் மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் இப்போ ஜனவரி 5ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். ஓகே ஓகே மேம், நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.